I'm Shiva. B. Murchirkan. Appa Dina Dayalan. Tamil Nadu Police Department, la, Assistant Commissioner of Police. Na, ore paye. Yam friends in Lakla, Nana Hero. Hi. I am Gopi. En Elan Chalama. Top Sinukuruanye. I am Gautam. B. Murchirkan. Appa Lusundro. Hippo the Kivala Terra and Valet. Hi. Emperor Vijay. Nana B. Murchirkan. Appa Pere. Love under the Nana. ஏன் லவரா உங்ககிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன் நீங்க நடனா ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்க போறீங்க அத இல்லடா மச்சான் லவ்னு சொன்னாலே மேலே இருந்து கீழ வரைக்கும் சும்மா ஜிவ்னு இருக்குடா ஐயோ நீங்க எல்லாம் எப்பரா தைரியமா லவ் பண்றீங்க லவ் பண்றது தைரியம் இருக்கு பர்ஸ் நிறைய பணம் வந்தவர் பைக் இருந்தா போதும் ஃபிகருங்க தன்னால வந்து விழுவாளங்க சிவா மத்த லவ் மாதிரி இல்லடா என் லவ் பஸ்ஸு கூட காசு இல்லாம இருந்த என்ன கார்ல கூட்டி போய் காதலிச்சாலே அதான்டா காதல் உலகத்திலேயே ஏன் காதலி தான் ரொம்ப நல்லது வெறும் லவ் தான பண்ணோம் இந்த ரெண்டு கட்ட நேரத்துல இந்த ரச போட்டுக்கிட்டு நான் யார போய் பிடிக்க போறேன் என்னங்க மறந்துட்டீங்களா என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அதுக்கு போய் இந்த ட்ரெஸ் ஏன்டி போட்டு விடுற நான் காதலிச்சது இந்த காக்கி சட்டையே தானே போதும் போதும் இதுக்கு தான் அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கல்யாணம் ஆகணும்னு தலையிடுனேன் இப்ப மாட்டிக்கிட்டேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது இப்ப சொல்றீங்க எனிவே உங்க கல்யாண நாள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பா வாழ்க வளமுடன் thank you may I come in sir yes come in good morning sir morning sit down thank you last year தான் ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் Very good. Home planning la gold medalist. Excellent. Idhala ungala education sir. Idhu paakkuradhukku padikkuradhukku romba nalla irukum. But in the field ku you need lot of experience. Experience romba nalla irukke sir. Experience ingiradhu work panna panna dhaan varum. Adukku work pannanum. Andha work indha work ah irukkalama sir. No Shiva. Neenga thappa calculate pannitinga. Experience ingiradhu adi mattathil irundhu varanum. Sir. Thomas Alva Edison, Marie Curie, G.T. Naidu ivungala jeichathu kaaranam experience mattala sir. ஏமும் கூட தான் இவங்களுக்குலாம் படிப்பு கூட ரெண்டாவது பட்சமான சந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனி பற்றி வெளியில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணியிருக்கேன் உன் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக இருக்கு பட் ஐ அப்ரிஷியேட் யூ உள்ளுக்குள்ள ஆர்வம் இருக்கு லெட் மீ கன்சிடர் யூ மே கோ நவ் தேங்க் யூ சார் Ready?
Hello, ini nyabu erga. Marindir pingle. Poor valley vittu putte, Nadu road lo kandu unga bike repair pani kurtane. Ipo nyabu erga. Yenna patta unglikla eppadi theriyude? Ida par par, kaiyila grease. Oru kerchief gali. At least thanks solla theriyude. ஒரு அல்பமான தேங்க்ஸ்ங்கற ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க இந்த வண்டியை ரிペア பண்ணீங்கனா அதுல மனிதனே எங்க இருக்கு வெறும் தேங்க்ஸ் தான் இருக்கு இதுக்காக 15 கிலோமீட்டர் தரத்தி வந்திருக்கீங்க திருப்பி வேற போணும் 1 லிட்டர் பெட்ரோல் காலி உங்க லைஃப்ல அரை மணி நேரம் வேஸ்ட் வழிய விடுங்க குட் மார்னிங் மாஸ்டர் பிரியா ஆன்ட்டி வந்து போனாங்க அப்படிங்களா நான் பேசிக்கிறேன் நீங்க போய் ரெடி ஆங்க போங்க என்ன வந்தியாமே சும்மா வா உன்ன மாதிரி நிறைய பேர் சிட்டில சும்மாவே சுத்திட்டு இருக்கறனால தான் டிராஃபிக் அதிகமா இருக்கு என்னடி உளறு என்ன சின்னிக்கு உனக்கு இல்லடி இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரும்போது என் வண்டி ரிペア ஆயிடுச்சு உடனே ஹீரோ மாதிரி ஒருத்தன் வந்தா வண்டி சரி பண்ணி கொடுத்தான் நானும் களை போயிட்டேன் ஆனா அந்த இடியட் நான் தேங்க்ஸ் சொல்லேங்கிறதுக்காக 15 கிலோமீட்டர் என் பின்னாடியே தோர்த்தி வந்து ஒரு தேங்க்ஸ்க்காக டார்ச்சர் பண்ணாயா காசு பணம் கேட்டிருந்தாலும் கொடுத்துப்பேன் டி ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ்க்காக அவ்வளவு தூரம் தோர்த்திட்டு வந்திருக்கான் அவன் பண்ணது நியாயம்தானே இதுக்கே ஃபீல் பண்ற மா என்னம்மா இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம் வேலை கிடைக்கிற வரைக்கும் தானமா ஆமாம்மா முதல்ல டீய சாப்பிடுங்க அதெல்லாம் இருக்கட்டும்மா நீ என்ன நினைக்கிற டேய் நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா எதுக்கு அப்பா கிட்ட கேட்டு பாரு இத பாரு எதுக்குன்னு போய் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்றதடா அப்புறம் உன திட்டியே தீத்துவாரு அவ்வளவுதான் அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாரு இன்னைக்கு அப்பா மௌன ரிஷி மாதிரி மனசு அமைதியா இருக்கும்போது கேட்டா அப்பா எது வேணாலும் தருவாரு டேய் ஏதாவது ஏட கோடமா கேட்டு கோவமாக்கிட்டதடா கோவமா இருந்தால அவரால பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு அவரும் மௌன விரதம் அத மறந்துட்டேன் கேவ சவால் விடுறானா வெட்டிரும வெட்டி ரெட்டி என்ன பெரிய பருப்பா எனக்கே ஸ்பாட் வைப்பானா நான் நினைச்சேன் ஒரே நிமிஷத்துல அவனை என்கவுண்டர் பண்ணி தூள் தூள் ஆக்கிடுவேன் அப்புறம் ரெட்டி ரொட்டி ஆயிடுவான் எங்க இருந்து முளைச்ச அந்த ரெட்டி எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி வந்து எனக்கு தெரியாது பெரிய கொம்பன் அவன் என் சர்வீஸ் இந்த மாதிரி எத்தனை பேரை பாத்துர்க்கேன் தொலைச்சிரான் தொலைச்சி ஒரே ரெட்டி நின்னு சூஸ்தான்றா சூஸ்தான்றா நீ எதுக்கு அங்க நிக்கிற போய் போய் அப்புறம் வா போ ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் பா அதுக்கு நான் என்ன பண்ணனும் அதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஆபீசர் செருப்பு பிஞ்சிரோம் காகிரி வாங்கி கொடுப்பானா கான்வென்ட்ல பிள்ளைகளை கூட்டி வரவானா எடுபடி வேலை செய்யிறதுக்கு எதுக்கு ஆபீஸ் எடுபடி வேலைலாம் ஒண்ணுலப்பா அதுக்கு பேரு சோஷியல் சர்வீஸ் ஆ அப்படிங்களா சோஷியல் சர்வீஸ்னா சொந்த காசுல பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் நீ எதை பத்தி வேணாலும் கேளு என்னோட கெஸ்ட் ஹவுஸ் பத்தி மட்டும் பேசாத நான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் நினைச்சு கேட்டேன் உங்க கெஸ்ட் ஹவுஸ்னா வேணாப்பா ஏதோ செய்யுங்க போங்க என்ன செய்ய போறாங்க நாயா அலைய போறாங்க ஆகா என்னயா பலவ சாரி லேட் ஆயிடுச்சு கிளம்பல அதான என்னடா என்ன சிக்னல் இல்லையேன்னு பார்த்தேன் கார்த்தி ஆல்ரெடி புக்குடா வாங்க நான் போலாம் அப்பா ஆ இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன ஆச்சு தெரியுமா என்ன வழக்கம் போல ரவுடி பசங்க நம்ம புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணிருப்பானுங்க சும்மா எல்லாத்துக்கும் அடுத்துங்க மேல பழி போட்டு இருக்காதீங்கப்பா முதல்ல நாம எப்படி இருக்கோங்கறத பார்க்கணும் ரெஸ்ஸா போடுறீங்க ஒன்னு தொப்புல கீழ இறக்கிறது இல்ல தோடைக்கு மேல ஏத்திக்கிறது இதெல்லாம் அடுத்துன ஒரு குறை சொல்லிட்டு டேய் சிவா ஏன் தங்கச்சி அப்படிதாண்டா சும்மா ஒரு குறை சொல்லாத யார் வேணும் நான் கவிதாவை பார்க்கணும் நீங்க நான் அவ அம்மா அம்மா மாதிரி கவிதா வெளியில போயிருக்கா வெயிட் பண்ணி பாருங்க இங்க பாருமா உனக்கு இனி எல்லாமே இந்த ஹாஸ்டல் தான் நீ நல்லா படிச்சு
பெரிய ஆளா வரணும். அது எங்கயாவது ஒரு மூலையில நின்னு பார்க்கற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். பாரடி, இத்தனை நாள் வெக்கணும் என்னன்னு தெரியாது. இப்ப பார்த்தா அடக்கொழி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க என்னடா மாப்பிள்ள ஆண்டா விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் கேள்வி பண்ணி நீ கேர் பண்ண மாப்பிள்ள வாயை திறந்து கொட்டாவி கூட விட மாட்டார் போல இருக்கே. சின்ன வயசுல இருந்தே பையனை நாங்க தான் எடுத்து வளர்த்தோம். விஷயத்த சொன்னா அதான் வந்தோம். ஹாய் எவ்ரிபடி. ஹாய்டா. ஹலோ சார், ஐம் சிவா. ரியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை மாம். சிவா, உனக்கு தெரியும்ல மாப்பிள்ள வந்து தெரியுமே சார், பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறாரு. பிரியாவை ரோட்டில் பார்த்துருக்காரு, பிடிச்சி போச்சு. அம்மா அப்பா கிடையாது, அத்தையோடு வந்திருக்காரு. சந்தோஷம்தான், ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை. பிரியா வெகுளி பொண்ணு, யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவள் தாங்க மாட்டான். இது வரைக்கும் எப்படியோ அவள் போகிற இடம் கலகலப்பா, மாமனார் மாமியார் குழந்தையா குழந்தைங்க, இப்படி பெரிய இடமா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தனியாக இருக்கீங்க, இவங்க எங்கெங்கேயோ இருக்காங்க. ஏதாவது ஒன்றுனா வருவாங்க, தப்பாக சொல்லலை. ஆனால் எனக்கு இது பத்தாது சார், இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை. என்னடா பேசுற? அதாங்க, நான் தீர விசாரிச்சுட்டு வரலான்னு சொன்னேன். பையன் தான் ரொம்ப அவசரப்படுறானு பார்க்க வந்தோம். பரவாயில்ல, நீங்க தெளிவா பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. என்னடி அவனுக்கு என்ன பைத்தியமா? என்ன நடக்குதுங்க? என்னடா விடுங்கமா, பிரியா கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு போறான். வரம்பா, டேய் வாங்கடா. அவன் பாட்டு ஏதோ பேசிட்டு போறான். ஏய் கவி, என்ன அங்கிளுக்கு அந்த ஆள் பாட்டு ஏதோ பேசிட்டு போறான். நீங்க சும்மா இருக்கீங்க, பேசாதீங்க. பிரியா மேல உங்களுக்கு இல்ல தக்கறி. அவனுக்கு அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம எல்லாம் சொந்தம் தானே, சொந்த விட்டு போயிடுமா என்ன? எம்மாடி, நீ சொல்றது ரொம்ப நியாயம் தான். போ போமா. என்ன பண்ணுங்க, வாங்கடி கவி. செலவுக்கு பணம் கொண்டு வந்திருக்கேன். இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டிய செலவுக்காக நான் பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கிறேன். இனியும் எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? மச்சான், இது டைட்டானிக் கிளாக்டா. என்னடா இத போய் பெருசா பாத்துட்டு இருக்க? டேய், அழகு ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணடா. மிஸ்டர், சரி இத எடுத்து வை. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நமக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நல்லது நடந்தா சந்தோஷப்படணும், பொறாம படக்கூடாது. அந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? உன்னை விட நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். உன் லைஃப் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, அடுத்தவங்க லைஃப்ல விளையாடாத. பிரியாவோட ஃபியூச்சர் டிசைட் பண்றதுக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன் இருக்காங்க. நீ யாரு? உன்னை போய் நம்புறாங்க பாரு. நீ என்ன இந்த ஃபேமிலிக்கு காட் ஃபாதரா? நீங்க நிறைய பேசணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்க நடந்துகிட்டே பேசலாமே. ஹலோ, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. பிரியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிரியாவை பத்தி மட்டும் இல்ல, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெரி குட் ஃபேமிலி. வெரி குட் ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் அனாதைங்க ஒரே ஆசிரமத்துல ஒன்னா இருந்தாலும் அவங்க அடி மனசுல தான் அனாதைங்கிற ஃபீலிங் மாறவே மாறாதுங்க. பத்தாயிரம் அகதிங்க ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்க பேரு அகதிங்க தான், ஆனா எந்த சொந்த பந்தமும் இல்லாம அந்த நாலு பேரும் ஒன்னா இருக்காங்க. அவங்கள நீங்க ஒரே ஃபேமிலின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உறவால உருவான குடும்பம் இல்லைங்க, உணர்வுகளால உருவான குடும்பம். என்ன சொல்றீங்க? அவரு தான் பெத்த பிள்ளையாலேயே அனாதையானவர். பிள்ளையே இல்லாம புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அனாதையாகிட்ட லட்சுமி அம்மா, தன்னை பெத்தவங்களே தெரியாத விஜய், 10 வயசுலயே தன் குடும்பத்தை தொலைச்சு நின்றுட்டு இருந்த பிரியா, இப்படி ஒவ்வொரு வகையில பாசத்துக்கு ஏங்கினவங்கள ஒரே குடும்பமா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு விளையாட்டா சேர்த்து வச்சேன். இப்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கலனாலும் இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதுவே எனக்கு போதுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும்
பிரியாவுக்கு தான் ஒரு அனாதங்கிற ஃபீலிங்க குறைச்சிட்டேன். அது அவ சாகர வரைக்கும் நீடிக்கணும்னா அவ வாழ போற இடத்துல மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இப்படி நிறைய சொந்தங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால தான் மாப்பிள வேணாம் என்ன இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு நல்ல பொண்ணுங்க நீங்க முழுநிலவாய் அவளை நினைத்து முழுவதுமாய் அவன் தொலைந்து மறுபடியும் ஜனிப்பான் மங்கையரை வதம் செய்ய அவள் உதிர்க்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக அலையாய் அலைகிறான் பெண்மையின் அர்த்தம் தெரியாமல் நெடுநேரம் தவம் இருந்து பூங்கொத்தாய் அவன் தந்தது முட்கத்தையாய் அவன் மீதே பாய்கிறது நல்லதா ஃபீல் பண்றாங்கல்ல உண்மைதாண்டி கடவுள் எப்படியெல்லாம் முடிச்சு போடுறாருல ஒருத்தர் பத்தி நேத்து ஒரு மாதிரி நினைக்க தோணுது இன்னைக்கு ஒரு மாதிரி நினைக்க தோணுது அவனோட வலையில இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல யாரோட வலையில இருந்து கடவுள தான் சொன்னே ஏய் வேற ஏதோ சொல்ல வர வேற ஏதோ ஸ்டூபிட் குட் நைட் கவியன் சகியே துணிவிட மாட்டேன் ரதியே சகியே சகியன் கவியே எனை தர மாட்டேன் சகியே வீம்பாக என்னை சீண்டினாய் பெண்ணே வசமாக வந்து மாட்டினாய் கண்ணே நீ இன்று என் வாழ்வே விடுவது சரியா தொடர்வது சரியா நெஞ்சுக்குள் சுதி மீட்டும் செந்தேனே என்னோடு பேசாமல் போனாலும் விட மாட்டேன் கேட்காமல் நிழல் கூட தொடமாட்டேன் கவியே கவியன் சகியே துணிவிட மாட்டேன் ரதியே சகியே சகியன் கவியே என தர மாட்டேன் சகியே ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றதுக்கு அரை மணி நேரமா மெனு கார்டை பாத்துட்டு இருக்கான் ஏதோ அரியலுக்கு படிக்க போற மாதிரி தம்பி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஒரு மூணு கொண்டா ஓகே சார் ஹலோ என்ன ஏய் என்ன பண்ற அட்டோ சீக்கிரம் அந்த கூட ஃபாலோ பண்ணு ஒண்ணுனா பாதி பையன் மெண்டலா தான் தெரியறானுங்க ஏய் தெரியும் நீங்க கண்டிப்பா பின்னாடி வருவீங்கன்னு தெரியும் ஒரு சாதாரண தேங்க்ஸ்க்காக 15 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்து வராச்சே இந்தாங்க இந்தாங்க எப்ப பார்த்தாலும் இதே கலர் டிரஸ் கொஞ்சமாவது கலர்ஃபுல்லா இருக்க வேண்டா என் கனவுல கூட இந்த கலர் தான் வருது அப்புறம் எப்படி மத்ததெல்லாம் வரும் சாரி என்னங்க பேச்சே காணும் கோவம் தானே இருக்கிற பின்ன பப்ளிக் பிளேஸ்ல எவனோ ஒரு நாய் நம்மள அடிச்சிட்டானுன்னு கோவம் இருக்கதாங்க செய்யும் ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க நானே உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தாங்க இருந்தேன் இது போயுங்க ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ்க்கு ஒன்றரை பக்கம் கதை சொன்னீங்க ஐயோ நிஜமாவே சாரிங்க ஓகே ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க போட்டு பாத்தீங்களா வேற வழி நடு ரோட்ல சட்டையை கிழிச்சு போட்டு போயிட்டீங்க அப்படியே போனா பைத்தியம் நடக்க மாட்டாங்க ஐயோ சாரி சாரி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருந்தா வருவீங்க எனக்கு ஏய் லூசு பாய் டேய் என்னடா இது எங்க போனா திங்கற தவிர வரணும் தெரியதா டேய் விடுடா மனுஷன் வாழறதே ஒரு ஜான வயித்துக்கு தான் இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன பிளேடு மேடம் அமைதியா இருக்கீங்க பேச மாட்டீங்களா டேய் அத விடுடா நம்ம போய் ஏதாவது விளையாடலாமா மண்ணு வீடு கட்டி விளையாடலாமா ஆமாடா மண்ணு வீடு கட்டுவே
அப்புறம் இங்க கிடக்குற ஐஸ் குச்சில எடுத்து குச்சி விடு கட்டுவே அப்புறம் இந்த டைட்டானிக் படத்துல வர மாதிரி பூ அப்படி காரி காரி துப்புவாங்களே அந்த விளையாட்டு விளையாடுவே வந்து சேர்ந்திருக்கான் பாரு நமக்குன்னு குரங்கு பே டேய் புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்கடா இப்ப இருக்க குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் போதே மம்மி மம்மின்றதுக்கு பதிலா மவுஸ் மவுஸ்னு கம்ப்யூட்டர் ரேஞ்சில போயிட்டு இருக்கு இவன் டேய் என்னடா அவனை போய் திட்டிக்கிட்டு சண்டே ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும் அதுல எவ்வளவு ரிலாக்ஸா இருக்க முடியுமோ அவ்வளவு ரிலாக்ஸா இருப்போம் நான் போறேன் கூட விளையாட நான் வந்து தொலைறேன் அம்மா மச்சான் இங்க பாரு ஒரு 2 பீஸ் பாத்தியா இங்க இங்க ஆமாடா என்கூட பேசுன உங்களுக்கு அப்படி என்ன ஹூப்ல இருக்கு இல்ல என் லைஃப் பத்தி யோசிக்கும் போது நானே வெக்ஸ் ஆயிடுவேன் எல்லாமே வெறுமையா இருக்கும் அன்னைக்கு உங்க கூட ஷாப்ல பேசினது உங்க ஏ டு இசட் நீங்களா உருவாக்குன விஜய் ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டானிக்கா இருக்கு ஹலோ பாத்து தோண்டுங்க பெட்ரோல் விட்ரோல் வந்துற போகுது வெண்ணிலா கண்களில் கோடி மின்னல் கொட்டப்பதே அவள் காமமில்லாத காதல் சொல்ல நான் கேட்டேன் நான் நன்றி சொல்ல அந்த கடவுளை எங்கே காண்பேன் ஏழு ஜென்மமும் அவள் வாழ்வின் வசந்தமாய் பூப்பேன் வெண்ணிலா கண்களில் கோடி மின்னல் கொட்ட பார்த்தேன் அவள் காமமில்லாத காதல் சொல்ல நான் கேட்டேன் நான் நன்றி சொல்ல அந்த கடவுளை எங்கே காண்பேன் ஏழு ஜென்மமும் அவள் வாழ்வின் வசந்தமாய் பூப்பேன் என் தாய் சொன்ன பாடல் ஞாபகம் இல்லை தந்தையின் மந்திரம் ஞாபகம் இல்லை மல்லிகை நிறமோ ஞாபகம் இல்லை என் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை பார்த்தால் போதும் ஆயிரம் முறை நீ சொல்வாய் காதல் வேதம் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை பார்த்தால் போதும் என்றோர் ஆயிரம் முறை நீ சொல்வாய் காதல் வேதம் லா 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 La 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 பிரம்மனவன் தூரிகையின் ஓவியமே உன் சொல்லழக கின்னசுக்கு சொல்லி வைப்பேன் உந்தன் தெருங்களை சிம்பணியில் நான் இசைப்பேன் தொங்கு தொட்டமென அழைத்திடுவேன் காதல் உலகத்தை ஆள வந்த முதல்வரே தேவ சிற்பம் என்று உன்னை கண்டு ரசிக்கிறேன் உன் பார்வைக்குள்ளே கூடு கட்டி வசிக்கிறேன் என் தேசமே நினைத்திடுவே சிலிர்க்கிறதே உடல் சிலிர்க்கிறதே அழகிரிலே வானத்து தேவதை பூமியில் வந்தாள் ஷ சட்டிலைட்டு சுற்றும் புது கவிதையே நட்சத்திர கண்ணில் என்னை மெல்லுறியே உன் நெஞ்சு குழி காட்டி என்னை கொல்லுறியே முத்தம் கேட்டாக்க மழுப்புறியே மேக்னெட்டி கண்ணில் அப்பை கொண்டு வரே பச்சை புள்ள போல கிட்ட வந்து கேஞ்சுறையே என் கட்டழக தின்ன திட்டம் தீட்டுறையே என்னுள் உலக பொன்னிறுத்துறையே மனம் துடிக்கிறதே
தவிக்கிறதே நெஞ்சம் தவிக்கிறதே மின்மினி தாரகை கண்முன் ஜொலித்தாள் அக்னி மூலையில வாசப்படி இருக்கு வாஸ்துப்படி தப்பு டென்ஷன் தான் மிஞ்சம் எதுக்கு வீடு வாங்குறது மனுஷன் நிம்மதியா இருக்குதானே எனக்கு வேலை கிடைக்கலங்கிற பொறாமையில பேசுறேன்னு நினைக்கிற பிரதாப் எந்த தொழில இறங்கினாலும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் கத்துக்க ஆனா எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி நடிக்க கூடாது வெல்டன் சிவா வெளுத்து வாங்கிட்டீங்க இதெல்லாம் எனக்கும் சேர்த்து ஒரு படிப்பு தான் ஆமா சிவா இதுவும் என்னுடைய ப்ராஜெக்ட் தான் இஸ் ஆல்சோ இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாரு இஸ் ரிலேட்டட் டு மீ இஸ் எ நைஸ் பாய் சிவா என்னோட கிளாஸ்மேட் வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் பார்த்தாலே தெரியுதே நீ என் கேபினுக்கு இன்டர்வியூக்கு வந்தல்ல எஸ் ஐ ரிமெம்பர் சீக்கிரமே என் கம்பெனி உன்னை இன்வைட் பண்ணும் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் வரேன் சரி அங்கிள் கை கை செட்டு கை 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 செட்டு கை 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 செட்டு கை 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 செட்டு கை தக்க திமி தக்க ஜோனு தக்க திமி தக்க ஜோனு தக்க திமி தக்க ஜோனு தா எல்லாரும் கிளம்புங்க இத போடுங்களே என்னது இது குருதாச்சனங்க டிவில பார்த்த மாதிரி கரெக்டா சைடா கரெக்ட் தானே கரெக்ட் அங்கிள் வரதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உன்ன பிடிக்கும் அதனால தான் உனக்குள்ள இருக்க பரதத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாதுகாப்பா பட்டுமா கொஞ்சம் குறை நச்சு முதல் முதலா படத்தை கூட்டிட்டு போறீங்க யூதா சிம்பு தனுஷ் அவங்க நடிச்ச படத்தை கூட்டிட்டு போலாம்ல அவங்களாம் அப்பப்பதான் யூத் நம்ம தலைவர் எவர் கிரீன் யூத் நான் கூப்பிட்டோன்னு நீங்க வருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல இனி பார் எதிர்பாராத அதிர்ச்சி எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் ஏய் உண்மையை சொல்லு நீ நிஜமாவே ரஜினி ரசிகன் தானா ஐயோ சத்தியமா ஓ மேல சத்தியமா இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு இந்த மாதிரி பழைய படத்துக்குலாம் லவ்வர்ஸ் கூட்டிட்டு வர்றது தியேட்டர்ல வசதியா இருக்கும் தானே நான் அப்படிப்பட்டவன் இல்லப்பா என்ன அப்படி கை வச்சுக்கலாம்னு ஆசைப்படுவேன் பட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கை எடுங்க இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரே ஆளு எதை தான் பாக்குறது சிரமம் தான் பாஸ் கண்டிப்பா சிரமம் தான் ஒரே ஆளு எத்தனை ஃபிகர் தான் மெயின்டைன் பண்றது பீச்சில் ஒரு ஆளு தியேட்டர்ல ஒரு ஆளு அப்புறம் மாட்டுது ஆனா நீங்க இப்படி வரவே மாட்டா இல்லடா மச்சான் இவனை விட காசு கொஞ்சம் அதிகமா கொடுத்து பாரு இப்போ முன்னாடி வந்துட்டு போறா ஐயா
மெயல்மா ட்ரை பண்ணு எஸ்யூஸ் மீ முஞ்சிலே கை வச்சிட்டான்டா நல்ல வேளை நான் தப்பிச்சேன் பா இப்ப நம்பற நீ உண்மையிலே ரஜினி ரசிகன்டா பாவிகளா சும்மா இருந்தவன மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லி அவன்தான் அடிக்கிறானா நீங்களும் அடிக்கிறீங்களடா நான் குங்கு மாஸ்டர் இல்ல கராத்தே மாஸ்டர் இல்ல நான் ஒரு பரோட்டா சுற மாஸ்டர்டா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஏதாவது ஒரு வகையில எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி இந்த ஆட்டோல வர எல்லாருக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றத தான் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இனிமே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோ இருந்தாலும் உங்க ஆட்டோ தான் தேட தோணும் थैंक यू மேடம் வரேன் மேடம் யாரையாவது லவ் பண்றீங்களா ஏன் கேக்குறீங்க இல்ல மீதி பண வாங்காம போறீங்களே அதான் கேட்டேன் ஓ sorry இல்லங்க லவ் பண்றவங்கள மட்டும் தாங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியும் அம்மாடி இதுதான் காதலா இந்தா
என் காதலர் அவர்தான். எங்கள் காதலை யாரும் பிரிக்க முடியாது. எங்கள் காதலுக்கும் காதல் வளர்வதற்கும் நான் எந்த நிலையிலும் அவருடன் உண்மையாக நின்று எங்கள் காதலில் நாங்கள் இருவரும் வெற்றி பெறுவோம் என்றும் என் பிறந்த நாளான இன்று உறுதியளிக்கிறேன். சபாஷ்ரீ, இந்த ஹாஸ்டல்ல இன்னொரு தாஜ்மஹால் உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லடி, நான் இறந்து போன மும்தாஜா இருக்க விரும்பல. காதலனோட சேர்ந்து வாழற கவிதாவா தான் இருப்பேன். அப்ப சிவாவும் உன்னை லவ் பண்றாரு அப்படிதானே? அப்படிதான். சரி, நீ அவரை கூப்பிடாம அவருக்கு ஃபோன் பண்ணாம அவரை வரவைக்க முடியுமா? என்னடி ஒளர்ற, ஃபோன் பண்ணாம கூப்பிடாம அவர் எப்படி வருவாரு? அதாண்டி வேவ் லென்த்ங்கிறது. இந்த லவ் உண்மைன்னா நீ நினைச்சா அவர் இங்க வரணும், அவர் நினைச்சா நீ அங்க போகணும். போடி அந்த அளவுக்குலாம் அந்த ஹாய் கேர்ள்ஸ். Wish you many more happy returns of the day. என்கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? உன் பேர்? அம்மா, உன் பேர் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உன்னை முதல் முதலாக பார்க்கும்போது என் மனசு உன்னை கவிதா தான் கூப்பிட்டுச்சு. இப்போ நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்கு. மேட்சிங் மேட்சிங், தட்ஸ் ட்ரூ லவ். லவ்னால ட்ரூ தானே? சிவா, நான் உங்கள் மேலே பாசம் கம்மியாக வச்சுருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு அதை வெளிப்படுத்த தெரியல. சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால தான். அப்போ உங்கள் அப்பா அம்மாலாம்? வேண்டாம், எனக்கு அதை பத்தி நினைச்சாலே அழுக அழுக்கா வருது. நாம இப்ப சந்தோஷமா இருக்கோம், இப்படியே இருந்துருவோமே. தங்க காசுகள் இலவச பரிசாக தருவதாக கூறி தவணை முறையில் சீட்டு பணம் வசூலித்து மோசடி செய்த சென்னை நகைக்கடை அதிபர் இன்று கைது செய்யப்பட்டார். நம்ம ஜனங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவே வராது. விளம்பர படங்களில் நடிக்க இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் போர்டு சேர்மன் இன்று பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். அப்பாடா, இனிமே இந்தியா எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிரும். தமிழ்நாட்டின் இன்றைய முன்னணி இளம் கதாநாயகர்களான தனுஷ், சிலம்பரசுவின் சமீபத்தில் வெளியான படங்கள் திரையிட்ட தியேட்டரின் முன்பாக நாளைய சூப்பர் ஸ்டார் யார் என்று ரசிகர்களின் வாய் சண்டை மோதலாக மாறி கலவரத்தில் முடிந்தது. இரு பிரிவினருக்கும் இடையில் நடந்த சண்டையில் பலத்த காயங்களுடன் மூன்று பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பாவப்பட்ட ஜென்மங்கள். இந்தியாவின் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக கோவையில் கண் பார்வையற்றோர் கல்லூரியை பார்வையிட்டார். அப்போது மாணவர்களிடையே பேசிய திரு அப்துல் கலாம், இளைஞர்களுக்கு பார்வை ஒரு பொருட்டல்ல என்றும், வரும் காலத்தில் இங்குள்ள ஒருவர் ஜனாதிபதியாகவோ நாட்டின் உயர்ந்த பதவியோ வகிக்கலாம், அதற்கு நல்ல பண்பும் திறமையும் இருந்தாலே போதும் என்று அவர் கூட்டத்தில் கூறினார். தமிழனா கொக்கா? நேற்று இரவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் அண்ணா நகர் அம்பேத்கர் காலனியில் உள்ள வீடொன்றில் சென்னை கூடுதல் ஏசி திரு தீனதயாளன் நடத்திய திடீர் சோதனையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக மேனகா மற்றும் கல்லூரி மாணவிகளான கவிதா உட்பட ஆறு பேரை போலீசார் நேற்று அந்த பகுதியிலே கைது செய்தனர். உண்மைதான்
சந்தோஷம் தானே நீங்க எல்லாம் புடுங்க தாண்டா லாய்க்கு உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தாண்டா செருப்பால் அடிக்கணும் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு அஞ்சு வயசு வரைக்கும் அம்மா கேடு பத்து வயசு வரைக்கும் தான் அப்பா கேடு முப்பது வயசுக்குள்ள அவன் இந்த உலகத்தை முழுசா உணரணும்னா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கேடு நீங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க நினைச்சேன் இ
दैव नंबिका உங்க அப்பா விட்டுட்டு எவனோ ஒருத்தர் கை காமிச்சு இவனா உங்க அப்பன் சொன்ன ஒத்துக்குயே நீ டேய் வலிக்குது இல்ல இதா இது மாதிரி தான் வருது இல்ல கோவம் வருது இல்ல இப்படி தான் ஏன் கவிதா பத்தி பேசும்போது எனக்கு கோவம் வரும் அம்மா மேல வைக்கிற நம்பிக்கைய காதலி மேலே வைக்கணும் இதா லாஸ்ட் வார்னிங் உனக்கு புரியதா உனக்கே தெரியும் இது லேடிஸ் தங்கற இடம் இவங்க எல்லாருக்குமே நான் தான் பாதுகாப்பு दयु इनमें वरादमा प्लीज प्रिया फोन
கவிதா பேசுறேன். நான் மட்டும் இல்ல, எங்க வீட்ல உன்ன பாக்கிறதுக்கு யாருமே விருப்பப்படல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்க டிஸ்டர்ப பண்ணாத. பிரியா, அத்தவங்க தான் அப்படினா உனக்கு ஏதாவது உதவி தேவைனா ஒண்ணு என்ன கேட்டிருக்கணும், இல்ல எங்க அண்ணனை கேட்டிருக்கணும். அத விட்டுட்டு நீ இந்த மாதிரி. பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? ப்ளீஸ் கவிதா, நீ சொல்ற எதையும் நான் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு உன்கிட்ட பேசுறதே பிடிக்கல. நான் உன்ன சந்திச்சதே மறந்துடு ப்ளீஸ். அம்மா
हेलो हेलो ना उंग पढ़ पे कड़का वरला कोण देंगे लोड़े फ्यूचर्स वाइल ऐड कुड़ा देने पेरेंट्स ना विरमी ना सॉरी विदा ये ना मारन देंगे மறந்திரனே ரொம்ப சாதாரணமா சொல்றேன் நான் மறந்துட்டேனே அப்புறம் எதுக்கு நெட் ஃபோன் பண்ண டேய் நில்லு கடைசி என்னதோ சொல்ற எனக்கு வழியை விட்டீங்கனா நான் வாழ்ந்துட்டாவது இருப்பேன் இல்லனா கண்ணீர் வந்த கடலையும் என்று
மிஞ்சி போகும். உண்ணாமலும் உறங்காமலும் நான் பாடினேன் புரிநீதிலே. அன்பே உனை நான் தேடினேன் என் சுவாசமாய் பூங்கா. இடங்களை தாண்டி எங்கே நீ செல்கிறாய்? என் ஜீவன் நீதான் என்னை ஏன் கொள்கிறாய்? காணவில்லையே காணவில்லையே என் காதலி. தேடி பார்க்கிறேன் உன்னை தேடி பார்க்கிறேன். தோழியின் கவியே ஏன் எனக்குள் தனிரணமே? உயிர் உடைந்திட துடித்திடும் வலியாய் நம் காதல் உள்ளது நிஜமே. தேடிடும் சிறு பிள்ளை போல் உன்னை காணத்தான் நான் ஏங்கினேன். என் ஞாபகம் உன் நெஞ்சிலே இருக்கும் வரை உயிர் வாழ். கண்களை தாண்டி எங்கே நீ செல்கிறாய்? என் ஜீவன் நீதான் என்னை ஏன் கொள்கிறாய்? காணவில்லையே காணவில்லையே தேடி பார்க்கிறேன் தேடி பார்க்கிறேன். காணவில்லையே என்னை காணவில்லையே என் காதலி. தேடி பார்க்கிறேன் உன்னை தேடி பார்க்கிறேன். வரும் காதலே ப்ளீஸ் என்ன விட்டுருங்களே. என்ன பேச்சு பேசிட்டு போறேன் பாத்தியா? மூடு இல்லையா ராஸ்கல். சிவா டேய் ப்ளீஸ் ரா. எப்படா இன்டர்வியூ? குட் மார்னிங் சார். மார்னிங். தேங்க் யூ. இஸ் தி கை வெரி இன்டெலிஜென்ட். ஏன் சிவா, இப்பதான் புதுசா சில பில்டிங் எல்லாம் கட்டுறாங்களே, அதுக்கு அந்த அளவுக்கு லைஃப் இருக்குது இல்லையே, என்ன ரீசன்? இதுக்கு பல காரணம் இருக்கு சார். மோஸ்ட்லி இப்ப இருக்கிற பில்டர்ஸ்லாம் பூமிக்கு மேல இருக்க பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறாங்க, ஆனா பூமியோட தன்மையை பாக்குறது இல்ல. முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்தை நல்ல ஜியாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி பூமிக்கு அடியில இருக்க லேயரையும் அதன் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான கட்டணம் கட்டணும். அடிப்படையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சேர எந்த வேலையையும் யாராலையும் அசைக்க முடியாது சார். ஏன் சிவா, இப்ப இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, உன்னோட முதல் ப்ரிஃபரன்ஸ் எது? பில்டர்ஸை விட அது யூஸ் பண்ற கன்சியூமர்ஸ்க்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். வருத்தப்படுவ
அம்மா அம்மா கவிதா இத பாரு அம்மாவை அம்மாவுக்கு பழையபடி உடம்பு சரியா படிச்சுமா இது பாரு கையில நல்லா அசைக்க முடியுது நல்லா நடக்க முடியுது இதால இது பாரு தலைய கூட நான் தான் தவட்டேன் தேங்க் காட் எனக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா என்ன கூட்டிட்டு போறியா இதோ போலாமா ஒரே நிமிஷம் நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வாமா நான் இங்கே சாமி கும்பிட்டு இருக்கேன் அப்படி நான் என்ன ஆசைப்பட்ட ஆண்டவா எல்லாரும் போல நல்ல புருஷன் வேணும்னு ஆசைப்பட்ட தப்பா கிட்ட அவ என்ன சீரழிக்கும் போது எனக்காக பேச யாருமே வரல ஏ நான் ஒரு அநாத நாயின தானே நீயும் என்ன கை விட்டுட்ட நான் என் மகளை கைவிட முடியுமா ஏன்னா நான் வாழ்றதுக்கு காரணமா இருக்க சாமி அவ அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு கூட நான் ஆசைப்படக்கூடாதா மத்தவங்களுக்கு நான் தப்பானவளா இருக்கலாம் ஆனா உனக்கு முன்னாடி சத்தியமான சுத்தமானவ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படியே நான் தப்பானவளா இருந்தாலும் இந்த படுகொலையில விழுந்தது நான் தானே தண்டனையே எனக்கு கொடு எனக்கு மகளா பிறந்தது தவிர எந்த குத்தமும் செய்யாத அவளையே தண்டிக்கிறேன் தப்பு ஒரு பக்கம் தண்டனை வேற பக்கமா நிறுத்து உன்னோட கண்ணா மூச்சு வெளியாட்டலாம் இதெல்லாம் விதின்னு சொல்லிட்டு இருக்க என்னால முடியாத எல்லாமே விதினா உன்னை ஏன் கும்பிடணும் உனக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கோயில் விக்கிரகம் ஆறுகால பூஜைகள் தப்பே செய்யாத அவ ஏன் தின தினம் சாகணும் இங்கே எனக்கு ஒரு முடிவை சொல்லு என் உயிரை கூட எடுத்துக்க அவள வாழ விடு தயவு செஞ்சு அவள வாழ விடு தயவு செஞ்சு அவள வாழ விடு எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம் இல்ல சிவா
இப்போ நீங்க மேல இருக்கிற அனுதாபத்துல பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயி சந்தோஷமா இருக்கும்போது எனக்காவது ஒரு நாள் நீ அப்படிப்பட்ட பொண்ணு தானேன்னு நீங்க கேட்டா என்னால தாங்கிக்க முடியாது சிவா. வேண்டாம் சிவா, பிரிஞ்சிருவோம். நம்மள சீனவன்டா இவனே சொல்லுடா கட்டைய முன்னாடி சொருகுடா. ஏய் வந்தா இருக்கான் பாரு. என்ன உடனே புரியாம பேசாதீங்க சார். ரொம்ப பேசாத, தூக்கி உள்ள போட்டுருவான். என் பையன் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, கூட இருக்கவன் நல்லா இருக்கணும் ஆசைப்படுவான். அவனுக்கு போய் இந்த விஷயம் அவன் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச உசிரை ஓட்டுருவான். உன்னாலதான் அவருக்கு இந்த நிலைமை தெரிஞ்சும். நீ அவரை விட்டுட்டு எங்கேயாவது போயிட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வரத யார் தான் விரும்புவாங்க சொல்லு. உன்ன மாதிரினா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கவி. காதலே காதலே, நீ யாரோ உன் தாய் தந்தையாரோ. காதலே காதலே, எங்கள் உதிரத்தில் ஓடும் ஜீவன் நீயோ. உங்கள் முகம் காண வேண்டி எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி இந்த பூமி வந்தேன் நானும் அறிவாயோ. உங்கள் முகம் காண வேண்டி எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி இந்த பூமி வந்தேன் நானும் அறிவாயோ. காதலே காதலே, நீ யாரோ உன் தாய் தந்தையாரோ. தாயவள் ஏற்றிய தீபத்திலே இவள் மனம் கருகி போனதிங்க.
காதலையா சகமாய் தெரவே உருகுது ஒற்றை இதயமங்கே தாயாலே உயிரானாள் உன் தாயே சரியானாள் இவையெல்லாம் வெறும் கனவா இருந்துவிடக்கூடாதா எங்கே உன் வானம் என்றாலும் பெண்ணே அங்கே ஒரு ஜீவன் உனக்காக ஏங்கும் ஓ உயிரே உயிரே நீ இவள் பிறப்பின் ரகசியம் சொல் ஓ விதியே விதியே நீ அவள் தலையெழுத்தென்ன சொல் காதலே காதலே நீ யாரோ உன் தாய் தந்தை யாரோ காதலே காதலே எங்கள் உதிரத்தில் ஓடும் ஜீவன் நீயோ அவள் காதலை வெறுப்பதில்லை காதலில் முகவரி கல்லறையா கண்ணீர் ஒன்றே தொடர்கதையா பொய்யெல்லாம் மெய்யானால் வேதங்கள் என்னாகும் அலையில்லா கடலானாய் இமையில்லா கண்ணானாய் 700 கோடி உள்ளங்கள் கூடி வாழ்த்துங்கள் ஒன்றாய் வாழட்டும் காதல் ஓ பிரம்மா பிரம்மா நீ காதல் படைப்பின் ரகசியம் சொல் ஓ விதியே விதியே நீ இவள் தலையெழுத்தென்ன சொல் காதலே காதலே எங்கள் உதிரத்தில் ஓடும் ஜீவன் நீ ஐயா உங்க பையனோட பைக்னு எனக்கு தெரியாதியா நைட் எல்லாம் கடல் தண்ணி பட்டு எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு ரோந்து போறப்ப நான் தான் பார்த்தேன் மெக்கானிக் செட்ல நான் தான் விட்டு சரி பண்ணேன் தம்பி எதுக்காய் இங்க வண்டியை விட்டுட்டு வரணும் நிறுத்தியா ஓட்ட பணக்கில் நண்டு விட்ட மாதிரி லொட லொடன்னு பேசிக்கிட்டு வண்டியை கொண்டு வந்து விட்டல கிளம்பியா இது கொண்டு குறைச்சல விஜய் சிவா விஜய் இல்ல உள்ளதான் இருக்கான் வாப்பா இருக்கட்டும் தம்பி என்ன பதிலா சிவா விஜய் இந்த பாஸ்புக் நம்ம ஏ டு செட்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு இது வரைக்கும் என் கூட எல்லாமே ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா இதனால உங்க வாழ்க்கை பாதிக்க கூடாது ப்ளீஸ் என்ன மறந்துருக்கடா என்னை சந்திச்சது ஒரு கெட்ட கனவா இருக்கட்டும் இதை தவிர ஒண்ணு தெரியலடா ஏடா சிவா என்ன பேசுற நீ முடியல கிட்ட சரியா பேசிட்டு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல தம்பி ஏய் சிவா என்னடா இது உன்னை நம்பி தானடா பிசினஸ் ஆரம்பிச்சோம் இப்ப நீ இல்லாம நாங்க எப்படா ஜெயிக்கிறது சொன்னா புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கங்கிறீங்களே என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களேடா சாதாரண தொழிலுக்கு நான் வேணும்னு ஆசைப்படுறீங்க ஒரே ஒரு தடவை வாழ்ப்புற வாழ்க்கடா கவிதா இல்லாம எப்படி என்ன தம்பி நீங்களே முடியல முடியல அந்த புள்ள கடந்த அவஸ்தப்படுறத என் கண்ணால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா தயவு செய்த அவன இப்படியே விட்டுறாதீங்க ஐயா அந்த புள்ள பைத்தியம் ஆகிறது பாக்குற அளவுக்கு எங்களுக்கு மனசு தாங்காதியா தாங்காது அந்த அளவுக்கு எனக்கு இல்லையா என்ன அம்மாவி ஏசி சரி கண்களுங்க வச்சுட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்
சிவா உன கால் தூசுக்கு ஈடாக மாட்டே தெரியுமா அங்க சிவா ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா செத்துட்டு இருக்காண்டி எங்க அண்ணனை விட்டு தூர போயிடு இல்ல நான் மனுஷியா இருக்க மாட்டேன் ஏய் என்கிட்ட பேசாத உன்கிட்ட பேசிட்டு இருந்தாவே எனக்கு உயிரை விட்டுன போல இருக்க நீ எல்லாம் என்ன ஜென்மனு வெளியில நடமாடிட்டு இருக்கியோ எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் கோயிலுக்கு போனது இல்ல சாமி கும்பிட்டது இல்ல உன்னை எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட தெரியாது ஐ அம் சாரி எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தப்ப கூட நான் உன்னை தொந்தரவு பண்ணது இல்ல இப்போ உன்னை கேட்டுக்கிறேன் என் பையன் வரும் என் பையனா வரும் சரி குடும்ப மரியாதை அது போனாலும் பரவாயில்ல ஆனா என் குடும்ப விளக்க மட்டும் அணைச்சிடாதம்மா என் பையன் சிவா எனக்கு திருப்பி கொடுத்துரு பரசல மறக்கணும்னு தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல தான் மனசுல எதையாவது ஒண்ணு நினைச்சு அதை அடையிற வரைக்கும் ஓயாத கேரக்டர்ஸ் நிறைய உண்டு அது மாதிரி தான் இதுவும் அதிகமாயிட்டா அதுவும் ஒரு வகையில நோய் தான் இல்ல டாக்டர் நாங்க என்னன்னுமோ சொல்லி பார்த்துட்டோம் இப்பலாம்
मुड़ी पोचमा நமக்குன்னு இத்தனை பேர் இருக்கமா அவளுக்குன்னு யாருமே இல்லமா பாத்தீங்களா நாம யாருக்கு என்னங்க துரோகம் செஞ்சோம் ஒரு அம்மா கிட்ட பேச கூடாததெல்லாம் பேசிட்டு இருக்கா வேண்டங்க பைத்தியம் ஆயிடுவா எனக்கு பயந்தா முக்கியம் அவளை கூட்டிட்டு வர சொல்லுங்க காதல் வலி அறிந்தாயா அறிந்தும் என்னை பிரிந்தாயா ஹலோ ஹலோ நினைத்து நெஞ்சம் துடித்தாயா குடித்து கண்ணீர் வடித்தாயா வைத்து ஊடல் பதைத்தாயா பதைத்தே பிரிய துணிந்தாயா துணிந்தே என்னை மறந்தாயா மறப்பதற்கு உன்னை மறப்பதற்கு கவிதா கவிதா என்ன கவிதலா உங்களெல்லாம் விட்டு எங்கேயாவது போயிடலான்னு தான் வந்த ஆனா எங்க போறதுன்னு தெரியலையே சிவா நீ எங்க போவடா கவி எங்க போவடா எங்க வீட்டுல எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க உனக்காக தான் இவ்வளவு நாளா நான் போராடிட்டு இருந்தேன் தெரியுமா நீ ஆசைப்பட்டபடி ஐஎஸ் படி நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் நிறைய குழந்தைகளை பெத்துப்போம் அதுங்களோட சேர்ந்து என் சட்டியை நீ கிழிச்சு கிழிச்சு போடு நான் கோபப்படவே மாட்டேன் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்ப நம்ம சந்தோஷமா இருப்போமா சிவா நிச்சயமா बदल
உன்னை எழுக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. Come here.